ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஷபாஸ் ஸ்மேக் ஆர்னர் இன்றைக்கு வீடியோவில் நம்ம கிளாஸ் செவன்த்தோடது எக் சாப்டர் நம்பர் ஃபைவ் ஃபிஃப்த் சாப்டர் இருக்க ஜோமெட்ரி அதில் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் ஓகே இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணுங்கள் ட்ரா லைன் செக்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட பர்பண்டிகுலர் பைசெக்டர் டூ ஈச் லைன் செக்மெண்ட் ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம் லைன் வரைச்சு அதோட பர்பண்டிக்குலர் பை செக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்கெயில் எடுத்துக்கணும் ஸ்கெயில் எடுத்துட்டு அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்களோ மெஷர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகே எயிட் சென்டிமீட்டருக்குற லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் இது ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஸ்கெயில் வச்சுட்டு எயிட் சென்டிமீட்டருக்கு லைன் ஓகே அப்போ ஜீரோலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஜீரோலேருந்து எட்டு சென்டிமீட்ரு எட்டுன்னு போது எனக்கு இங்கே வருது ஓகே அப்போ ஜீரோ டு எயிட்டுக்கு நான் ஒரு லைன் வரைகிறேன் இது ஏ பின்னு கொடுத்துட்டேன் ஓகே இனி பர்பண்டிகுலர் பைசெக்டர்னால் என்னென்னா ரொம்ப சிம்பிள் மோர் தென் ஹாஃப் வச்சுக்கணும் ஓகே அப்போ இந்த லைன் இருக்கா இது வந்து எனக்கு பாதிக்கு மேலே மோர் தென் ஹாஃப்னால் பாதிக்கு மேலேனு அர்த்தம் அப்போ எனக்கு இது இங்கே கரெக்டாக பாதி இங்கே வரும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுக்கும் மேலே கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும் ஏன்ற பாயிண்டில் வச்சு ரெண்டு இடத்துல கட் பண்ணுறேன் ஓகே அதே மாதிரி இங்கே பீல கொண்டு வந்து வைக்கணும் பீல வச்சு இந்த நம்ம போனதில் ட்ரா பண்ண ஆர்க்கை திருப்பி ரெண்டாவது இந்த சைடு கட் பண்ணணும் புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படின்னு இனி தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இங்கே ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்போ நான் ஜீரோலேருந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு ஓகே ஃபைவுக்கும் சிக்ஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்கும் அதை தாண்டி தான் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஓகே இப்போ நான் வச்சுட்டேன் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஜாயின் பண்ணுறேன் இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுறேன் அப்போ ஏபின்றது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு சென்டிமீட்டர் ஓகே இனி இதுக்கு போது நான் என்ன சொன்னேன் மோர் தென் ஹாஃப் எடுத்து ட்ராப் பண்ண சொன்னா அப்போ இருந்து மோர் தென் ஹாஃப் மோர் தென் ஹாஃப்ன்றதை எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க்கு அதே மாதிரி பீல வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே அந்த ஆர்க்கை கட் பண்ணி இன்னொரு ஆர்க்கு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சுதான் இனி நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு ஆர்க்கும் எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த லைனில் அப்படி அந்த பாயிண்ட்ஸில் வச்சு கரெக்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் இது தான் என்னோடய பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஓகே அப்போ இது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுனால் இது எந்த இடத்துல ஈக்குவலாக கட் ஆகும் பாரு பார்த்தாலே தெரியும் ரெண்டும் வேறு வேறையாக இருக்காது இங்கேருந்து இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்டும் இங்கேருந்து இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே அதாவது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸோட எத்தனை டூ டூஸ் ஆர் ஃபோராக எயிட்டா அப்போ இது வந்து மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே டூ பாயிண்ட் எயிட் இருக்கும் இங்கேயும் டூ பாயிண்ட் எயிட்னு கிடைக்கும் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாதிரி இங்கே டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் எயிட் கிடைக்கும் ஓகே இதே மாதிரி தான் மற்ற ப்ராப்ளம்ஸும் நீங்கள் போடணும் மிச்சம் ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறதில் ஆமாம் டென் பாயிண்ட் ஃபோரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட் சென்டிமீட்டரும் ஓகே இப்போ நீங்கள் டென் பாயிண்ட் ஃபோர் இதே மாதிரி டென் பாயிண்ட் ஃபோர் நீங்கள் டிரா பண்ணணும் அப்போ இந்த இந்த மோர் தென் ஹாஃப் எடுத்து பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணும் அப்போ டென் பாயிண்ட் ஃபோர்னால் இதோடய பாதி எத்தனை வரும் நமக்கு ஆன்சரு இங்கேருந்து இங்கே எத்தனை டிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர்னு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் வரும் இங்கேயும் அதே மாதிரி ஃபைவ் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் வரும் இதுதான் நம்மளோட ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் ஓகே கடைசி ஃபிஃப்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி எயிட் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அதாவது ஃபிஃப்டி எயிட் சென்டிமீட்டர்னால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வைக்காதீங்க உங்கள் நோட்டை வந்து இப்படி இந்த பொசிஷனில் வைங்க இப்படி வச்சு ட்ரா பண்ணுங்கள் ஏன்னா அது லென்த்தியாக வரும் லைன் அப்போ இப்படி ட்ரா பண்ணால் இதெல்லாம் சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஓகே டென் பாயிண்ட் ஃபோர் போது நீங்கள் இந்த ஸ்கேப்பில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாது இப்போ பெருசாக வரும் பர் பேசிட்டு அப்போ இந்த மாதிரி எடுத்து ட்ராப் பண்ணிக்கோங்க அப்போ இது நமக்கு எது இதே மாதிரி தான் பண்ணும் ஃபிஃப்டி எயிட் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணும் அப்புறம் மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஆறுக்கு கீழேயா இருக்குது அப்போ இது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் நமக்கு இதோட பாதின் போது டுவெண்ட்டி நைன் சென்டிமீட்டர்ஸில் நமக்கு வந்து இன்டர்செட் ஆகும் அதாவது இங்கேருந்து இங்கே இருபத்தொம்போது சென்டிமீட்டர் இங்கேருந்து இங்கே இருபத்தொம்போது சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பி பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே சில்ட்ரன் தேங்க் யூ இனி அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்ப்போம் அடுத்த எக்ஸசைஸ் தேங்க்யூ ஆல்